நம்ம பார்க்க போற டூல் வந்து இந்த ரெக்டாங்கிள் டூல். இதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து அப்படியே ட்ராக் பண்ணி பாக்குறேன். ஓகே, இப்ப வந்து இதையே இன்னொரு கிளிக் அப்படி பண்ணோம்னாக்க அது செலக்ட் பண்ணிட்டு இது மாதிரி இப்படி மாறிக்கும். அதை வந்து இதை வந்து நம்ம இப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு ஸ்கியூ பண்ணிக்கலாம். பாருங்க, இதை வந்து வைக்கிறேன். இதே இப்படி தள்ளாக்க இது இப்படி ஸ்கியூ ஆகிக்கலாம். ரைட்டு, அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான் இப்படி ஸ்கியூ பண்ணிக்கிறது. ரைட், இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இது வந்திருக்கோம். சரி, அதே மாதிரி இதையும் வச்சு நம்ம இப்படி ஸ்கியூ பண்ணிக்கலாம். ரைட், இது மாதிரி இது மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆப்ஷன் வந்து இது வந்து வருது, இது வந்து ரவுண்டட் கார்னர். ஓகே, இப்போ வந்து இந்த இதை வந்து நானே ஓப்பனில் இருக்கு, இதை நான் இதை எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்டில் வந்து இது வந்து ரவுண்டட் கார்னர். இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து கர்சர் வச்சுட்டு இதை டெலீட் பண்ணிட்டு மூணு கொடுக்குறேன், மூணு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இதை பாருங்கள், இந்த கார்னர் மட்டும், அதாவது இந்த ரெக்டாங்கிளோட டாப் லெஃப்ட் கார்னர் அது மட்டும் இப்படி லேசாக பெண்ட் ஆகியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது கீழே உள்ளதில் கொடுக்குறேன். சரி, கீழே உள்ளதில் கொடுத்துட்டு அதே மூணு கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்ட்ரை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே பாட்டம் கார்னர், பாட்டம் லெஃப்ட் கார்னரில் இது மாதிரி, அதாவது இது மாதிரி வந்திருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த பக்கத்து இதையும் அதே மாதிரி தான், இதை வச்சுட்டு அழிச்சிட்டு இதில் மூணு கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்ட்ரை கொடுக்குறேன். எல்லா பக்கத்தும் இந்த பக்கத்தை வந்துடுச்சு, அதாவது பாட்டம் லெஃப்ட் கார்னர். ஓகே, அதே மாதிரி வந்தாங்க ரைட்டு, அதாவது பாட்டம் ரைட் கார்னர் இதை கொடுக்குறது. கொடுத்தாச்சுன்னா பாருங்கள் இது மாதிரி இப்படி வந்துடும். இது இப்போ அடுத்தது வந்து இது வந்து எதனால ஸ்டாஃப்டு கார்னர். இப்போ இதை கொடுக்குறேன், இதை பாருங்கள் இவருடைய இது வந்து பார்த்தீங்களா, இவருடைய இது வந்து இப்படி மாறி இருக்கும். நாலு கார்னரும் இருப்பாங்க, இந்த கார்னர், இந்த கார்னர், இது இது எல்லாம், இது இது எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இது அடுத்தது இது இது வந்து ஜம்பர் கார்னர். ரைட்டு, இப்போ இதை கொடுக்குறேன். இதை கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து பாருங்க, இது வந்து டேப்பாக அப்படி ஷார்ப்பாக இருக்கும், இப்படி வந்து வந்துருக்கும். இது மாதிரி உங்கள் எந்த இடத்துல எது மாதிரி இருக்காது, இது அந்த மாதிரி வச்சு இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ இதுலேயே வந்து 3-point ரெக்டாங்கிள், அதாவது இப்போ இந்த உருவாவது வந்து வரைஞ்சிருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரியே இன்னொரு ரெக்டாங்கிள் வேணும்னாக்க இதை அப்படி இழுத்து விட்டு ட்ராகை விட்டுட்டு அப்படியே இழுக்கணும். இதுதான் இது எப்படி வந்து ஒரு இதை பார்த்துடும். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க தான் இந்த டூல். ரைட், ஓகே, இதில் அவ்வளோதாங்க. இதில் மற்றபடி இதிலும் அதே பார்த்தா ரவுண்டட் கார்னர், இதை இதெல்லாம் கொடுக்க வேண்டியது தான். இது வந்து லாக்கை எடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் வந்து 0.3 கொடுக்குறேன், இதை வந்து 3 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதை பாருங்கள், டோட்டலாக எல்லா இடத்துக்கும் இது இது வந்து அப்ளை ஆகியிருக்கும். இப்போ இதை தனியாக கூட எடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இது எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகியிருக்கும். ஓகே, அதுதான் இந்த இடத்துல வந்து கொடுக்கறது, அதாவது இந்த லாக்கை இந்த இதை வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்க கார்னர் சொல்கிறது இதை எடுத்து இதை வந்து செலக்ட் பண்ணியிருந்துச்சுனாக்க ஒன்றில் கொடுத்தாலும் எல்லா இடத்துக்கும் மாறிக்கும். அதே மாதிரி இந்த இருக்க வெளியே ரெக்டாங்கிள் டூலுக்கு கொடுத்தாலும் இது அதே மாதிரி தான் வந்திருக்கும், கொடுத்தாலும் அதே மாதிரியே எல்லாம் மாறி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து எலிப்ஸ் டூல். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எலிப்ஸ் டூல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து எலிப்ஸு, இது வந்து பை, இது வந்து ஆர்க்கு, எப்படி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு
இங்க போடுறேன். போட்டாக்கா இது வந்து ஃபுல் ஆயிடுச்சு, இது வந்து ஃபுல் ரவுண்டா வருது. ஓகே, இப்ப அடுத்தது இதை நான் செலக்ட் பண்றேன். இதை செலக்ட் பண்ணிட்டு போட்டாக்கா இப்படி வருது. இறங்க வாங்க, இப்ப இதையே இப்ப ரவுண்டு போட்டுக்கிட்டு ஒரு கலர் ஃபில் பண்றேன். சரி, ஃபில் பண்ணிட்டு இப்ப இந்த பைங்கிறத கொடுக்குறேன். பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து இது ஓப்பன் ஆகிக்கணும். சரி, இது வந்து அதில் ஆப்போசிட், அதை வந்து சேஞ்ச் டைரக்ஷன் இதை கொடுத்தாக்கா இப்படி மாறும். ரைட், ஓகே. இப்போ வந்து இதை வச்சு திருப்பியும் போடலாம். இந்த பாருங்க, இப்போ இதை வச்சா இது அந்த பக்கத்து போயிடும், திருப்பி பழைய மாதிரியே வந்துடும். இதை கொடுத்தோம்னா இதை டாப்புக்கு போயிடும், திருப்பி கொடுத்தோம்னா இது கீழே வந்துடும். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரொட்டேஷன், இது வந்து இதை இது கொடுக்குறது. எத்தனை டிகிரி ஆங்கிள் வந்து இது இதாக பண்ணணும். இப்போ நான் வந்து 45 கொடுக்குறேன், 45 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். சரி, அது வேணாம். சரி, ஓகே, எல்லாம் கொடுத்துட்டு கொட்டி கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ரைட், ஓகே. இது ஃபுல்லாக 20 கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தேன், ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து 90 கொடுக்குறேன். இப்போ வந்து 90 கொடுக்குறேன். பாருங்க, இது வந்து கொடுத்து அப்படி வந்துருச்சு. இது மாதிரி தாங்க, இது வந்து இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறது. இப்போ அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்க், இதை கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி மாறிக்கும். சரி, இப்போ வந்து அதே இதை நான் எலிமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு இது போடுறேன். வந்துச்சு, இதை கொடுத்தோம்னாக்கா ஆர்க் வந்துடும். ரைட், இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஆர்க் மாதிரி வந்துடும். அதே மாதிரி திருப்பி பாருங்க, இதை போடுறோம், இதை கொடுக்குறேன். இதை கொடுத்தாக்கா இது வந்து ஆர்க் மாதிரி இது வந்துடும். ஓகே, இது அவ்வளவுதாங்க. இதே மாதிரி தான் இது வந்து போன அடுத்ததுல வந்து இந்த 3 பாயிண்ட் லிஸ்ட், இது வந்து போன இதுல பார்த்த மாதிரியே தான் இதுவும். சரி, இப்ப நான் அழிச்சிடுறேன். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து இந்த பாலிகான் டூல். இதை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன், வரைஞ்சிக்கிட்டு இங்க வந்து இவனுடைய இதை மாத்துறேன். அது எத்தனை ஆரம் வரணுங்கிறது இதுல இருக்கு. இதை வந்து நான் அப்படியே கொடுத்துட்டே போறேன். 19 வந்துச்சு. சரி, இதை விட நான் அதிகமாக வச்சுக்கிறேன், 20 இருக்குதான். சரி, இப்போ வந்து ஷேப் டூல, ஷேப் டூல கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வச்சு அதாவது சும்மா இந்த இடத்துல வச்சுக்கிறேன், வச்சு அப்படியே இழுக்கிறேன். இழுக்க இழுக்க அப்படியே வருது. இப்படி வந்துச்சுனாக்கா இப்படி ஓட்டாடுறேன். இது ஒரு இது ஒரு ஷேப்பா இருக்குது. சரி, இதுக்கு நான் வந்து ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ வந்து இவனுடைய சைஸை வந்து நான் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். ரைட், ஓகே. இது வந்து எங்கே இருக்கட்டும். இப்போ அடுத்தது திருப்பி இன்னொன்று வரைகிறேன், இன்னொன்று வரைஞ்சி இது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். சரி, அதே மாதிரி இதில் வந்து 20 கொடுக்குறேன். இதில் 20 கொடுத்து கேட்டரை கொடுக்குறேன், மாறிக்கிச்சு. சரி, இப்போ சாஃப்ட் டூலை எடுத்து இதை வச்சு இப்படி இழுக்கிறேன். இழுத்து எப்படி திருப்பி இப்படி வச்சிடுறேன். இதுக்கு ஒரு கலரை ஃபுல் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே. திருப்பி இதை மவுட் டூலை செலக்ட் பண்ணிட்டு இதோடைய சைஸை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். ஓகே, இப்போ இது இது மாதிரி ஒரு ஷேப்பு ஒன்று கிரியேட் பண்ணலாம். இப்போ அடுத்தது கிரியேட் பண்ணேன், திருப்பி இதில் வந்து 25 கொடுக்குறேன். அதை கொடுத்துட்டு ஓகே ஆயிடுச்சு. ரைட்டு, இப்போ அதே ஷேப் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு இழுக்கிறேன். இழுத்துக்கிட்டு இப்படி திருப்புறேன். இது மாதிரி ஒன்று இப்படி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுத்துட்றேன், இந்த கலரை கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மாதிரியான பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரியான டிசைனாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ நல்ல கரெக்டான இதுக்கு வச்சுக்கிறேன், பேஜ் ஹைட்டுக்கு வச்சுக்கிறேன். ஹைட்டு இப்போ இந்த ஷேப் டூலை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் டூல் எடுத்து இங்கே வச்சிட்றேன். இழுத்து ட்ராக் பண்ணி அங்கிட்ட வச்சிட்றேன். ரைட், ஓகே. இது இப்படியே இருக்கட்டும். சரி, இப்போ திருப்பி வேறு மாதிரியாமல் பண்ணலாம். இது பண்ணிட்டேன், இந்த இடத்துல 20 கொடுத்து எண்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ ஷேப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு
இப்படி கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்துட்டு ஒரு கலர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். எஸ் ஓகே, இது ஒரு மாதிரியான டிசைனாக இருக்கும். எஸ் ஓகே, இது மாதிரி தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டிசைனாக எப்படி வேணுமோ அதை வந்து ஷேப் டூலை வச்சுட்டு, ஷேப் டூலை அதாவது ஷேப் டூலை கொண்டாந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிற இதை வந்து கொண்டு வந்துடலாம். ரைட், ஓகே, இதெல்லாம் அவ்வளோதான். அடுத்தது வந்து ஸ்டார். இது என்னன்னாக்கா, இது வந்து ஸ்டார் போடுறது தான். அதாவது எப்படி போட்டோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு இருக்குது. இப்போ இதில் 10 கூட கொண்டு வரலாம். 10 கொண்டு வந்து இப்படி கொண்டு வரலாம். அதே மாதிரி இதையும் ஷேப் டூல் வச்சு வேலை செஞ்சிடலாம். இல்லை, ஷேப் டூலே இதில் வேலை செய்யல, வேலை செய்யல. ஆ, ரைட், ஷேப் டூல் வேலை செய்யுது. இப்படியே கொண்டு வந்து இதை இப்படி வச்சுக்கலாம். ஸ்டாரை கொண்டாந்து இது மாதிரியும் எப்படியும் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டார் டூல் இது அதே மாதிரி தான். இதே அதே மாதிரி திருப்பது அதெல்லாம் பண்ணலாம், வேண்டாம். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். இது அதே தான். இது வந்து இந்த மாதிரி ஸ்டார் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான். ஸ்டார் வரதுக்கு ஷேப் டூலை கொண்டாந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது காம்ப்ளெக்ஸ் ஸ்டார். இது வந்து நிறையா இருக்கும் பாருங்க, இது மாதிரி இருக்குது. இதில் 9 இருக்குது, நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே, இப்படி பண்ணிட்டோம். இப்போ பண்ணிவிட்டு இப்போ ஷேப் டூலை, ஷேப் டூலை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பிடிச்சி இழுத்தாலும் இது ஒரு மாதிரி டிசைனாக வரும். அதே மாதிரி இதையும் பிடிச்சி இழுத்தீங்கன்னாக்கா இது ஒரு மாதிரி டிசைனாக அப்படி கொண்டு வந்துடலாம். ஓகே, நடந்துட்டு இதுக்கு ஒரு கலரை ஃபுல் பண்ணிக்குவோம். இதுக்கு இப்படி ஒரு கலரை ஃபுல் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்களா, இது ஒரு மாதிரியான டிசைனாக இதில் கொண்டு வரலாம். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து, இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து கிராஃப் பேப்பர். இதை வந்து கிளிக் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து இப்போ நான் 10 கொடுத்துக்கிறேன், 10 இல்லை 20 கொடுத்துக்கிறேன். 20 கொடுத்துட்டு இதில் 10 கொடுக்குறேன். இந்த இடத்துல 10 கொடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா, அதாவது கிராஃப் ஸ்கூலில் நம்ம 10வது படிக்கும் போதெல்லாம் கிராஃப் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை வரைஞ்சிக்கிறது தான். அந்த மாதிரி இந்த மாதிரி இதை தேவையான இடத்துல மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து இது வந்து கோடு வந்து எந்த மாதிரி வருமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறது. சரி, இப்போ இது வந்து வார்ட் டெக்ஸ்ட், இதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணும்போது தான் வரும். ரைட், ஓகே, இதில் வந்து இது மட்டும் தாங்க, இதெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. சரி, டெலீட் பண்ணிடுறேன், நான் இதையும் டெலீட் பண்ணிடுறேன். சரி, கிராஃப் பேப்பர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஸ்பைரல். இதை தான் பார்க்க போகிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் 5 கொடுக்குறேன். 5 கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி இழுக்கிறேன். இது இல்லை, இதை செலக்ட் பண்ணிக்கணும். இதை தான் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், சிமெட்ரிக்கல் ஸ்பைரல். இதை கிளிக் பண்ணிட்டு அப்படி இழுக்கிறேன். அதை பாருங்கள், இது 5னாக்க அங்கே வரும். 1, 2, 3, 4 இதை சேர்த்து 5. 1, 2, 3, 4, 5 இது 5 இது வரும். இதே மாதிரி ஸ்பைரல் இது வந்து அந்த பிளண்ட் பண்ணும்போது இது இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான், ரைட்டு, இதை வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி இந்த இதை வச்சு இந்த இதை இந்த இதை பேர் இது பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல வரும் லாக்ரதனைக் ஸ்பைரல் வரும். இது வந்து என்னன்னாக்கா, இது கொஞ்சம் இடைவெளி அதிகமாக விட்டு வரும், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சும்மா ஏதாவது ஒரு சில இந்த எஃபெக்ட் மாதிரி கொடுக்குறதுக்கு இது யூஸ் ஆகும். அது மாதிரி தான், அதை வச்சு இந்த பிளண்ட் பண்ணும்போது வரும். அதுக்கு தான் அது, மற்றபடி அதில் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்தது வந்து பேசிக் ஷேப். இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே நிறையா ஷேப் இருக்கும். இதில் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான். சரி, இப்போ வந்து நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுறேன். அதை பாருங்கள், இதாக பூச்சாண்டி மாதிரி இருக்கும். இது ஒன்று வரும். சரி, இப்போ அடுத்தது இது ஒன்று போடுறேன். இது மாதிரி போடுறேன். இது வந்து உங்களுக்கு எங்கிட்ட தேவையோ அது மாதிரி எந்த நேரத்துக்கு இந்த மாதிரி ஷேப்பு இதில் இருக்க ஷேப் மாதிரி எங்கேயாவது தேவையாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை எடுத்து அந்த இடத்துல வந்து அதை ட்ரா பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, ஓகே, இது வந்து அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆரோ ஷேப், அதை கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நிறையா ஷேப் இருக்கும். இது ஒரு மாதிரி ஷேப் இது வேணும்னாக்கா இதை எடுத்து இதை இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கலர் கூட ஃபில் பண்ணிக்கலாம். கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஒரு ஆரோ வரும். சரி, இது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல சிம்பிள்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா அது மாதிரி இதை நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒன்று இருக்குது. அடுத்தது இது ஒன்று இருக்குது.
இப்போ இருக்கு. இதை எடுத்து இதில் இப்படி வந்து கலர்ஃபுல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வச்சு நீங்கள் ஃபுல் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் இதில் வந்து எத்தனை இது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வேறு மாதிரி திருப்பிக்கலாம். இதை கொடுத்து எங்கிட்ட திருப்பிக்கலாம். ரைட், ஓகே. இது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, வேறு மாதிரி வராது. ஓகே, திருப்பிக்கலாம். இதை வந்து 180 டிகிரிக்குள்ளே கொடுத்து திருப்பிக்கலாம். இது வந்து நான் 90 டிகிரி கொடுக்குறேன் பாருங்க, செங்குத்தாக வந்துடும். 90 டிகிரி கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன், செங்குத்தாக வந்துடுச்சு. ஓகே, இது மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான். இது இப்போ இதெல்லாம் வந்து இது எக்ஸ்எச் ஒய்சின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து இவனுடைய அகலம் எவ்வளவு, ஹைட் எவ்வளவு அப்படிங்கிறத காட்டுது. இவனுடைய அகலம் வந்து 1.47 இன்சஸ் உயரம் வந்து 4.5 சில்லரை வந்துருக்குது. ஓகே, இது 4 வச்சுக்க 4 5 வச்சுக்க வேண்டியதான். ரைட், ஓகே, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தாங்க ஷாப்பில் வந்து யூஸ் பண்ணுறேன், தகுந்த நேரத்தில் ட்ராப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது யாரோ சேர்க்காது. இதுக்கு அடுத்தது ஃப்ளோ சார்ட் ஷாப்பு. இது வந்து எனக்கா இந்த ஃப்ளோ சார்ட் தயார் பண்ணும்போது அதை வர்றது தான். இதை கிளிக் பண்ணி இதை அப்படி போட்டுக்க மாட்டது. இதில் ஒரு இது பண்ணுவாங்க, இதில் ஒரு இது பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாக்கா இப்போ இந்த மாதிரி போடுவாங்க. இந்த ரெண்டு இதை இப்படி போடுவாங்க, இப்படி போட்டு இதில் வந்து டெக்ஸ்டை இது பண்ணுவாங்க. டெக்ஸ்ட்டை போட்டு இதை வந்து இப்படி இப்படி வந்து சேர்த்து விட்ருப்பாங்க. இதை இதை வந்து இதில் பாருங்கள், இது இப்படி இருந்துச்சுனாங்க, இது இதில் பாருங்கள். அது வந்து ஃப்ளவர் சார்ட், ஃப்ளோ சார்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தெரியும். ரைட், ஓகே. அந்த மாதிரி இந்த ஃப்ளவர் சார்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு, ஃப்ளோ சார்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டூல்லாம் வந்து யூஸ் ஆகும். சரி, இது ஃப்ளோ சார்ட்டு. அடுத்தது வந்து பேனர் ஷார்ட்டு. இது என்னன்னாக்கா இது அந்த லோகோலாம் தயாரிக்கும் போது இப்படி வரேன் பாருங்கள், இப்படி ஒன்று இருக்கும். இது கூட வேணாம். இப்போ இந்த இடத்துல பற்றி பார்த்தோம்னாக்கா, அதாவது இந்த இடத்துல கிளீன் பண்ணிங்கனாக்கா, அதாவது பர்ஃபெக்ட் ஷாப்புன்னு இருக்கும். இதில் பார்த்தா இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கனாக்கா இது மாதிரி வரும். இதுக்கப்புறம் கலரை ஃபுல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன் எது தேவைனாக்கா அது மாதிரி கொடுத்துக்கலாம். ரைட், ஓகே. இப்போ அடுத்தது, இப்போ இதுலேயே அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா இன்னொரு இது இருக்கும் பாருங்கள். இது கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி இருக்கும் சரிங்களா. இது இப்படி இருக்கு. அந்த ஃபஸ்ட்டில் போட்டது வந்து இது கொஞ்சம் தனிவாக இருக்கும் பாருங்கள். இது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். அந்த மாதிரி தான். சரி, இப்போ அடுத்தது இது இது மாதிரி இப்படி ஒன்று இருக்கும். ஓகே, அதில் நம்ம கலரை ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். இது எந்த மாதிரி இது வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கோ. இது எல்லாத்தையும் நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கோங்க, அதே மாதிரி தான் இதில் வரும். ரைட்டு, இதில் அது மற்றதெல்லாம் இதெல்லாம் அதே மாதிரி தான். திக்னஸ், உயரம், அது இது எல்லாமே இதே தான். ரைட்டு, ஓகே. இந்த இதில் வந்து அவ்வளோதான். இதெல்லாம் சும்மா தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் இது. அடுத்தது கால் அவுட்டு ஸ்பேஸ். அடுத்தது கால் அவுட்டு ஷேப்ஸ். இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன். சரி, ஓகே, அது மட்டும் போதும். இப்போ வந்து பாருங்க, இதை வந்து இப்படி இழுக்கிறோம். இதில் ஒரு கலரை ஃபில் பண்ணிட்டு இதில் வந்து ஏதாவது டெக்ஸ்ட்டு மெசேஜ் நம்ம எது சொல்ல வரோமோ அதை வந்து இதில் டைப் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இதுலேயும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறையா ஷேப்ஸ் இருக்கும். இது மாதிரி இருக்கும், அப்புறம் இது மாதிரி இருக்கும். இதில் ஒரு கலரை ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து 6 இது கொடுத்துருக்காங்க. 6 ஒவ்வொரு மாதிரியான ஷேப்பில் இருக்கும். இது மாதிரி இருக்கும். இதை மாதிரி இருந்தாக்க இதுலேயும் வச்சு ஒரு கலர் ஃபில் பண்ணி இதில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது தான். ரைட், ஓகே. இது மாதிரி தாங்க, அவ்வளோதாங்க. இந்த இதில் வந்து இந்த டூலை வந்து பார்த்தாச்சு. அது பாலிங்க டூலில் என்னென்ன இருக்குது இதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் தேவை நேரத்தில் வரைஞ்சிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி லோகோ வந்து இந்த பாலிங்கனை வச்சு ஷேப் டூல் வச்சு பண்ண இதெல்லாம் ஏதாவது டிசைன் உங்களுக்கு தேவைன்னாக்கா அந்த மாதிரி நேரத்தில் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்க. அதெல்லாம் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி வராது பேஜ் பார்க்க, அதனால தான். ரைட், ஓகே. இப்போ நம்ம இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் தான் இதில் இது பிடிச்சிடுறேன். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து இந்த டெக்ஸ்ட் டூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் டூலு, இந்த டெக்ஸ்ட் டூலில் இதை தனியாகவே ஒரு இது வரும். ரைட்டு, பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.